வணக்கம். மேக்கிங் சொசைட்டி வைப்ரண்ட் சேனலுக்காக இன்று உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் செந்தில்நாதன் பலராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, புகையிலை மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான நவீன மருத்துவ முறைகள். முதலில், புகைப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய ஆழ்மனதிலிருந்து முழுமையாக இந்த கொடிய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாகி மீண்டவர்களுக்குத்தான் தெரியும் இதிலிருந்து விடுபடுவது என்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது. இதிலிருந்து மீள முடியாமல் போவதற்கு காரணமான முக்கியமான ஒரு வேதிப்பொருள் நிக்கோட்டின் தான். இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை உடனடியாக நாம் நிறுத்தும்பொழுது அதனுடைய பக்க விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும். இந்த பக்க விளைவுகள், அதாவது இந்த வித்ராயல் சிம்டம்ஸ், எவ்வளவு நாளாக நம்ம சிகரெட் பிடிக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிக்கிறோம் என்பதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும். இந்த பக்க விளைவுகள் சில நாட்கள் முதல் சில வாரங்கள் வரை இருக்கும். இந்த பாதிப்புகள் நம்மளை உடல் அளவிலும் மனதளவிலும் உணர்வுபூர்வமாகவும் பாதிப்படை செய்கிறது. இந்த பாதிப்புகள் முதல் வாரத்தில், முக்கியமாக முதல் 3-5 நாட்கள் இந்த பாதிப்புகள் மிக உச்சத்தில் இருக்கும். ஏனென்றால் புகைப்பிடித்தவரின் உடம்பிலிருந்து இந்த நிக்கோட்டின் முழுவதும் வெளியேறுவதற்கு 3-5 நாட்கள் ஆகும். புகைப்பிடிப்பதை நிறுத்தியவுடன் நமக்கு நல்ல பசி எடுக்கும். நிக்கோட்டின் மீதான இயக்கம் நிறுத்திய 30 நிமிடத்தில் ஏற்படும். இது 15 முதல் 20 நிமிடம் வரை நீடிக்கும். ஆனால் மறுபடியும் வரும். இருமல் சில வாரங்கள் இருக்கும். தலைவலி, தலைச்சுட்டல், உடற்சோர்வு, மலச்சிக்கல் போன்ற உடற்பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனுடன் பயம், மன அழுத்தம், மன உளைச்சல், எரிச்சல், மூளை மந்தமாக இருப்பது போன்ற உணர்வுகளையும் ஏற்படுத்துகிறது. சரி, வாங்க இப்போது சில நவீன மருந்துகள், மருத்துவ முறைகள் எப்படி நம்மளை இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து காப்பாற்றுகிறது என்றும் எப்படி பயன்படுத்தணும் என்றும் பார்க்கலாம். மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த மருந்துகளை நிச்சயம் நம்ம பயன்படுத்தணும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. நாம் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை சடனாக நிறுத்துவதனால வர சிம்டம்ஸையும் நிக்கோட்டின் மீதான இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நாம் ஈஸியாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அதுக்கான அப்ரோச் தான் இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஓகே, இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்ட்ரோல்டு நிக்கோட்டின் ரிலீஸிங் டிரான்சிமல் பேச்சஸ், இது மார்க்கெட்டில் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிரான்சிமல் பேச்சஸாக கிடைக்குது. இது முறையே 7 மில்லிகிராம், 14 மில்லிகிராம் மற்றும் 21 மில்லிகிராம் அளவு நிக்கோட்டினை 24 மணி நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணோம். இந்த டிரான்சிமல் பேச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக யூனிஃபார்மாக நிக்கோட்டினை நமது உடம்பில் 24 மணி நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணுவதனால் நிக்கோட்டினை சடனாக நிறுத்துவதனால் வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது. இந்த டிரான்சிமல் பேச்சஸிலிருந்து ரிலீஸ் ஆகும் நிக்கோட்டின் கான்சன்ட்ரேஷன் சாதாரணமாக ஸ்மோக் பண்ணும்போது அதிலிருந்து நமது உடலுக்கு செல்லும் நிக்கோட்டின் கான்சன்ட்ரேஷன் விட மிக குறைவு. ஒரு நாளைக்கு 20 சிகரெட்டுக்கு மேலே பிடிப்பவர்களுக்கு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிரான்சிமல் பேச்சஸ், அதாவது 21 மில்லிகிராம் ஆஃப் நிக்கோட்டின் பர் டே ரிலீஸ் பண்ணுற பேச்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிறகு 14 மில்லிகிராம் ஆஃப் நிக்கோட்டின் பர் டே ஒரு வாரத்துக்கும், கடைசியாக 7 மில்லிகிராம் ஆஃப் நிக்கோட்டின் பர் டே 3-4 வாரத்துக்கும் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 12 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே போனால் நீங்கள் இதுக்கு அடிமையாகி விடுவீர்கள். இந்த டிரான்சிமல் பேச்சஸை இடுப்பு, வயிறு, மார்பு மற்றும் கையின் மேற்பகுதிகளில் மிக எளிதாக ஒட்டிவிடலாம். நிக்கோட்டின் சுவிங்கம், இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அப்ரோச் தான் இந்த நிக்கோட்டின் சுவிங்கம். டிரான்சிமல் பேச்சஸை விட இந்த சுவிங்கம்முக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸும் ரொம்ப அதிகம். இந்த சுவிங்கம் 4 மில்லிகிராம், 2 மில்லிகிராம், 1 மில்லிகிராம் நிக்கோட்டினை ரிலீஸ் செய்யக்கூடிய வகையில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 20 சிகரெட் மேலே பிடிக்கிறவங்க 4 மில்லிகிராம் சூவிங்கம்மை எப்பெல்லாம் சிகரெட் பிடிக்கணும்னு எண்ணம் வருதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக டோஸை குறைக்கணும். அதாவது 2 மில்லிகிராம் சூவிங்கம் அப்புறம் 1 மில்லிகிராம் சூவிங்கம்னு குறைச்சிக்கிட்டே வரணும். மேக்ஸிமம் 15 கம்ஸ் பர் டே மட்டும்தான் எடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிக்கோட்டின் நேசல் ஸ்ப்ரே. இந்த நேசல் ஸ்ப்ரே ஒரு முறை ப்ரெஸ் பண்ணால் 0.5 மில்லிகிராம் அளவு நிக்கோட்டினை ரிலீஸ் பண்ணும். இந்த நேசல் ஸ்ப்ரேவில் ஒரு டோஸ் அப்படிங்கிறது 2 ஸ்ப்ரேவை குறிக்கும். அதாவது லெஃப்ட் சைட் நாஸ்டிலுக்கு ஒரு ஸ்ப்ரே, ரைட் சைட் நாஸ்டிலுக்கு 2வது ஸ்ப்ரே. இந்த நேசல் ஸ்ப்ரேவை மேக்ஸிமம் 8 டோசஸ், அதாவது 16 ஸ்ப்ரேஸ் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 40 டோசஸ், அதாவது 80 ஸ்ப்ரேஸ்க்கு மேலே போனால் மிகவும் ஆபத்தானது. அடுத்து நிக்கோட்டின் இன்ஹேலர். இந்த இன்ஹேலரில் நிக்கோட்டின் கார்ட்ரிட்ஜில் நிக்கோட்டினை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இன்ஹேலர் வாய் வழியாக நிக்கோட்டினை ரிலீஸ் செய்யும். 10 மில்லிகிராம், 15 மில்லிகிராம் நிக்கோட்டின் ரிலீஸ் செய்யக்கூடிய இன்ஹேலர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு கார்ட்ரிட்ஜை 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 4-20 கார்ட்ரிட்ஜஸ் 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நிக்கோட்டின் லோசஞ்சஸ், இது நம்ம வாயில் போட்டு மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும். வாயில் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நிக்கோட்டினை ரிலீஸ் செய்யும். ஒரு நாளைக்கு 20 லோசஞ்சஸும், 6 மணி நேரத்துக்கு 5 லோசஞ்சு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. 12 வாரத்துக்கு பிறகு சுத்தமாக ஸ்டாப் பண்ணணும். இந்த நிக்கோட்டின் லோசஞ்சஸ் 2 மில்லிகிராம், 4 மில்லிகிராம் நிக்கோட்டின் ரிலீஸ் செய்ய வகையில் கடைகளெல்லாம் இது கிடைக்குது.
அடுத்து சில மருந்துகளை நம்முடைய மருத்துவர்கள் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வேர் நிக்லைன்ங்கிற ஒரு மருந்து மாத்திரைகளாக கிடைக்குது. 0.25 milligram டோஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும், 12 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இது சிகரெட்டை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற நினைப்பையும் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணதுனால வருகிற சிம்டம்ஸையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துது. ஆனால் இதனுடைய சைடு எஃபெக்டை கேட்டால் ரொம்ப பயந்துருவீங்க. ஆமாம், இது தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தூண்டுகிறதான். அடுத்து பியூப்ரப்பியோன்ங்கிற ஒரு ஆன்டி டெப்ரெஷன் ட்ரக். இது சஸ்டெயின் ரிலீஸ் மாத்திரைகளாகவும் இம்மிடியட் ரிலீஸ் மாத்திரைகளாகவும் மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட்ஸையும் டிரான்சமல் பேச்சஸையும் கம்பைன் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது 100 milligram, 150 milligram, 300 milligram டோஸ்களில் கிடைக்குது. இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த நம்ம செய்ய வேண்டிய முதல் ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் அண்ட் மோட்டிவேஷன், அதாவது ஆலோசனைகளும் அந்த ஆலோசனைகளை செயல்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதும் தான். மூன்றாவதாக தான் மேற்சொன்ன மருந்துகள் மூலம் தீர்வுகள் காண்பது என்பது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.